வணக்கம் இன்றைக்கி நம்ம சளி இருமல் தொண்டை கரக்கரப்பு தொண்டை வலி போன்ற எல்லா வகையான சளி பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மிட்டாய் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட சர்க்கரை இருந்தாலே போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மிட்டாய் செய்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன் அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அப்புறமா நம்ம இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு அது கூட தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் எடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் எடுத்திருக்கோம் இது எல்லாமே நமக்கு சளி பிரச்சனைக்கு மிகவும் பயனுள்ள பொருட்கள் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம் இந்த பேன் நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்துட்டு இதே பவுலில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விடலாம் நம்ம சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துட்டுருக்கு இந்த சர்க்கரையில் சின்ன சின்ன தூசிகள்லாம் இருந்ததுனால நான் வடிகட்டி எடுத்துருக்கேன் அப்போ தான் நமக்கு மிட்டை நல்லா கிளியராக அழகாக கிடைக்கும் திரும்பவும் நம்ம கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு பொருட்களையாக சேர்த்துக்கிறோம் நம்ம பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை இது கூட பிழிஞ்சு விட்டுடலாம் திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி சாரை இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் மிளகு மிளகுத்தூளை சேர்த்து திரும்பவும் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மஞ்சள் தூள் அங்கங்கே அப்படியே நிற்கும் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேனை சேர்த்துக்கலாம் தேன் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் மீதி உள்ள பொருட்களை சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் தேன் குறைவாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு மிட்டாய் நல்லா அழகாக கிடைக்கும் நல்லா ஹார்டாக வேணும்னா தேனை நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சிட்ருக்கணும் இப்போ நான் ஒரு ப்ளேட்டில் ஒரு பேப்பர் வச்சு அதில் நல்லா எண்ணெயை தடவி விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம மிட்டாய் வந்து அந்த பேப்பரில் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம மிட்டாய் கலவை நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் கலந்து விடுங்க நீங்கள் சர்க்கரை கூடவே உப்பையும் கூட கொதிக்க வச்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம கொதித்து வந்திருக்க மிட்டாய் கலவையை ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கலவையை அதில் விட்டு பார்க்கணும் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா ஹார்டான கன்சிஸ்டன்சி வரணும் அப்போ நமக்கு மிட்டாய் வந்து ஹார்டான மிட்டாயாக கிடைக்கும் பாருங்க திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம மிட்டாய் சரியாக வராது இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சூடாக இருக்கும்போதே நம்ம மோல்டு வச்சுருந்தா மோல்டில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி நம்ம வச்சுருக்கோம்ல அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கலவையை சேர்த்துக்கணும் சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துடணும் அப்படி இல்லைனா கட்டியாகிடும் எடுத்து வச்சுருக்க மிட்டாய் கலவையை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ ஒரு மூல்டுலேயும் சேர்த்துக்கிறேன் மூல்டு இல்லாதவங்களுக்காக நம்ம பிளேட்டில் என்ன தடவி வச்சுருக்கோம்ல அதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கிறோம் மூலில் சேர்த்து முடிச்சாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ளேட்டில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த ப்ளேட்டில் சேர்த்துக்கிறோம் இது அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்லலாம் நம்ம வைக்க வேணா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனாலே இது ரெடி ஆகிடும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் நம்ம கடையில் வாங்குகிற விக்ஸ் மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன் மந்த் கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி